முதலாவதாக பாயில்ஸ் என்று சொல்லக்கூடிய சாதாரண கொப்புளங்கள், இது கோடை காலத்தில் அதிகமாக மக்களை தாக்கும். இரண்டாவதாக செல்லுலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய தோலுக்கு அடியில் பரவக்கூடிய ஒரு கிருமி தொற்றால் வரக்கூடிய நோய். இந்த நோய்கள் ஆண் பெண் இருபாலரையும் அதிகமாக பாதிக்கும். இந்த கோடை காலத்தில் ஃபிஷர் என்று சொல்லக்கூடிய ஆசனவாய் பிளவு, அதுவும் மக்களை அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். இதற்கான காரணம் சரிவர தண்ணீர் பருகாதது. வணக்கம், நான் டாக்டர் சுரேஷ்குமார், கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மருத்துவராக பணிபுரிகிறேன். நாம் இப்பொழுது கோடை காலத்தில் மக்களை அதிகம் பாதிக்கக்கூடிய நோய்களை பற்றி பேசப் போகிறோம். முதலாவதாக பாயில்ஸ் என்று சொல்லக்கூடிய சாதாரண கொப்புளங்கள், இது கோடை காலத்தில் அதிகமாக மக்களை தாக்கும். இரண்டாவதாக செல்லுலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய தோலுக்கு அடியில் பரவக்கூடிய ஒரு கிருமி தொற்றால் வரக்கூடிய நோய். இந்த நோய்கள் ஆண் பெண் இருபாலரையும் அதிகமாக பாதிக்கும். சரிவர வைத்தியம் எடுக்காவிட்டால் இது அருகில் உள்ள சரீரத்தையும் பாதிக்கும், அருகில் உள்ள உறுப்புகளையும் பாதித்து இந்த நுண்தொற்று கிருமிகள் இரத்தத்தில் பரவுவதற்கு வாய்ப்பு உள்ளது. மூன்றாவதாக எரிசிபிலாஸ் என்று சொல்லக்கூடிய சாதாரண ஒரு சிவப்பு நிறத்தில் காணப்படும் ஒரு நோய், இதுவும் வெயில் காலத்தில் அதிகமாக மக்களை பாதிக்கும். நான்காவதாக இந்த பெரியனல் ஆப்சஸ் என்று சொல்லக்கூடிய ஆசனவாய் பகுதியில் உள்ள சீல் கட்டும் நிலை, இது மக்களுக்கு மிகவும் ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். பேஷண்ட்ஸ் ரொம்ப உட்கார்றதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க, அண்ட் மலம் கழிப்பதற்கும் ரொம்ப சிரமப்படுவார்கள். இதனால் காய்ச்சல், குளிர், மறுபடியும் யூரின் சிறுநீரகம் சரியாக போகாதது, இது எல்லாமே முக்கியமாக உண்டாகும். இது யார் யாரையெல்லாம் பாதிக்கும் என்று கேட்டால், சர்க்கரை நோய் அதிகம் உள்ளவர்கள், மது பழக்கம் உள்ளவர்கள், புகைப்பிடித்தல் உள்ளவர்கள், மேலும் சிறுநீரக பாதிப்பினால் பாதிக்கப்படுபவர்கள், இவர்கள் எல்லோரையும் இந்த நோய் எளிதில் தாக்கிவிடும். மற்றும் இந்த கோடை காலத்தில் ஃபிஷர் என்று சொல்லக்கூடிய ஆசனவாய் பிளவு, அதுவும் மக்களை அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். இதற்கான காரணம் சரிவர தண்ணீர் பருகாதது, கோடை காலத்தில் சரீரத்தை சரியாக பாதுகாத்து கொள்ளாதது, சர்க்கரை நோய் அளவை கட்டுக்குள் வைக்காதது, மீண்டும் சிறுநீரக கோளாறையும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் சரியாக இருந்தால் இந்த நோய்கள் எல்லாம் வராது. மூன்றாவதாக அந்த ஹெமரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய மூலம் வியாதி, மூலம் அண்ட் பவித்திரம், இது அனைத்தும் இந்த கோடை காலத்தில் அதிகமாக காணப்படும். இவை அனைத்தும் மலச்சிக்கலினால் உண்டாகக்கூடிய வியாதிகள், சரிவர தண்ணீர் பருகாததனால் வரக்கூடிய வியாதிகள். மேற்கொண்ட பரிசோதனைகள் அனைத்தையும் எளிய எக்ஸ்ரே முதல் எம்ஆர்ஐ ஸ்கேன் வரை, தேவைப்பட்டால் டாப்ளர், ஆர்டீரியல் டாப்ளர், வீனஸ் டாப்ளர் அனைத்தும் நமது ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உரிய நேரத்தில் எடுத்து முறைப்படி வைத்தியம் செய்து கால்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.